بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد வல்லோனை போற்றி வல்லல் கோமானை வாழ்த்தி வலிமார்களின் ஆசையை நாடியவனாக என்னுரை ஆரம்பம் செய்கின்றேன். மனிதனுக்கு பேச்சலகு, பேச்சுக்கு நகைச்சுவை அழகு, நகைச்சுவைக்கு பட்டிமன்றம் அழகு, பட்டிமன்றத்திற்கு நடுவர் அழகு. இப்படி எங்களுடைய பட்டிமன்றத்திற்கு அழகு சேர்த்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, ஏதோ தலைப்பு கொடுத்துட்டாங்க என்பதற்காக பேச வந்திருக்கக்கூடிய எதிரணியினர்களே, கொரோனா காலகட்டத்திலும் ஒரு குதூகலமான பட்டிமன்றம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசி சென்ற ஜாவதின் ஹசரத் மற்றும் என்னுடைய சகோதரர் ஃபைசுல்லா புகாரி அவர்கள் ரொம்ப நல்லா பேசினாங்க. நான் ஒவ்வொரு பட்டிமன்றமும் பார்த்துட்டே இருக்கேன். ஜாவத் நசத் வந்து மஸ்தான் நசத் தான் குறிப்பிடுப்பார் போல இருக்கு. வரலாறுல இருந்து தானே எடுக்க முடியும். அதே மாதிரி சொன்னாங்க, ஜாவத் நசத் பாதி இஸ்லாம் திருமணம் முடிப்பது என்பது பாதி இஸ்லாம், மற்ற இஸ்லாத்தை நீங்க அமல்களால் பூர்த்தி செய்யுங்கள் என்பதாக கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார் என்பதாக சொன்னார். அதே போன்று யார் நிக்காவை செய்யவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்பதாகவும் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொன்னார்கள். உண்மையிலேயே சொல்றேன், ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க என்பதற்காகத்தான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கல்யாணத்தை முடிச்சிடறாங்க. இல்லைன்னா நாங்க பாதி இஸ்லாத்தை பரிபூர்ணமானவங்களா ஆக மாட்டோமே. கல்யாணம் முடிக்கிறதே இஸ்லாத்துக்காகத்தானே. ஆமா, அவர் பேசும்போது என்ன ஒரு தோணையில பேசினார்னா, நாங்க என்னவோ எங்களுடைய அணியெல்லாம் சேர்ந்துகிட்டு திருமணமே செய்யக்கூடாது அப்படின்னு நாங்க பேசல. திருமணம் செஞ்சா மகிழ்ச்சி கேரண்டி இல்ல அப்படின்னு நாங்க பேசணும். அதுக்கடுத்து ஏன் ஸ்டார்ட் ஆயிருது அப்ப இருந்தே? ஆமா, அதுக்கடுத்து ஃபைசுல்லா புகாரி சகோதரர் அவர்கள் பேசும் பொழுது சொன்னாங்க, உங்களை பார்த்து சொன்னாங்க, ரசூல் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், உங்களுக்கு எவ்வளவு நாங்க நீங்க திருமணம் முடிச்சுங்க அப்படின்னு சொல்றோம். நடுவர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், உங்களுக்கு எத்தனை முறை திருமணம் முடிஞ்சிருக்கு? ஒரே ஒரு தடவை தாங்க. ஏன் நீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணிக்கிட்டீங்க, ரெண்டாவது தடவை பண்ணல? குழந்தையா இல்ல? ஏன்னா ஒரு தடவை கல்யாணம் பண்ணியே அதற்கு பின்னாடி தொலைஞ்ச சந்தோஷம் எல்லாம் போதும், இருக்கிற கொஞ்ச நேரம் சந்தோஷத்தை நான் மிச்சப்படுத்திக்கிறேன் என்பதற்காகத்தான் நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணல. அதுக்கு இப்ப ஒண்ணுக்கே தாண்டவம் மாறுது, ரெண்டாவது எங்க சான்ஸ் இல்ல. அதுக்கடுத்து சொன்னாரு, ஒருத்தர் வந்து புதுக்கோட்டையில இருந்து பாண்டிச்சேரி சைக்கிளே குடிப்பான் அவருடைய கணவர் மனைவிய. நான் கேக்குறேன், நால பின்ன ஊருக்கு போறதா இருந்தா அல்லது மாமனார் வீட்டுக்கு போறதா இருந்தா வண்டி வேணாங்க, புது சைக்கிள் ஒன்று எடுத்துக்கலாம், அழகா கூட்டிட்டு போங்க சந்தோஷமா, யாரு கேட்டா உங்களை? அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய உருவம் பார்த்தோன்னு நேரம் ஓடி வந்தாங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்க போத்துங்கன்னு சொன்னாங்க. அப்போ கத்திஜார் அல்லாத்தா என்ன சொன்னாங்க அப்படின்னா, மிகப்பெரிய சம்பவம் சொன்னாரு. இன்னைக்கும் நான் கேட்கறேன், இப்ப வீட்டுக்கு போனோடனே மலையில இதை போத்துங்க போத்துங்கன்னு சொல்லுங்க, போத்த மாட்டாங்க, நல்லா மொத்த வேணா செய்வாங்களே தவிர போத்த மாட்டாங்க. உண்மையாலுமே பைசா போயிறது மிகப்பெரிய பொறுமைசாலி. ஏன்னா ரூமுக்குள்ள எவ்வளவு அடி வாங்கினாலும் எவ்வளவு திட்டவனும் வெளியே வந்து காமிச்சிக்க மாட்டாங்க, அது மிகப்பெரிய ஒரு பொறுமைசாலி. நல்லா தாங்குவாரு. ஆனால் நடுவர் அவர்களே, எதிரணியினருடைய தைரியத்தை பாராட்டியா இருக்கும். மூணு பேரும் திருமணத்தை முடிச்சிட்டு எல்லா சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு இங்க வந்து திருமணத்துக்கு பின்னாடிதாங்க அதிகமான சந்தோஷம் இருக்குன்னு பேச வந்திருக்காங்களா இல்லையா, அந்த தைரியத்தை நம்ம பாராட்டியே ஆகணும். நடுவர் அவர்களே, திருமணத்துக்கு முன்பு இருந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் திருமணத்துக்கு பின்னாடி எங்கெங்க இருக்கு? திருமணத்துக்கு முன்னாடி நம்மால் சந்தோஷம் மாதிரி இருக்கும், அதே திருமணத்துக்கு பின்னாடி நெஞ்சு நிமித்திக்கிட்டு சந்தோஷம் மாதிரி இருப்பாங்க. ஆனா திருமணத்துக்கு பின்னாடி குழம்புல கொதிக்கிற கோழி மாதிரி ஆயிருக்கும்.
திருமணத்துக்கு முன்னாடி நம்மால் மொரட்டு கால ஜல்லிக்கட்டு கால மாதிரி எவன் வந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். திருமணத்துக்கு பின்னாடி செக்கு மாடு மாதிரி ஆயிடுறானா இல்லையா? நடுவர் அவர்களே, திருமணத்துக்கு பின்னாடி ஒரு மனுஷனுடைய பைக் ஸ்பீடும் சரி லைஃப் ஸ்பீடும் சரி அப்படியே டவுன் ஆகுதா இல்லையா? டிக்ரீஸ் ஆயிருது. 100ல போறது அப்படியே 60க்கு இறங்கிருது. 60 இல்ல, இப்பலாம் 30ல தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மனிதனுக்கு உண்மையான மகிழ்ச்சி என்பது, உண்மையான சந்தோஷம் என்பது அவன் சுதந்திரமாக செயல்படுவதுதான். திருமணத்துக்கு முன்னாடி வரையும் ஒருத்தர் என்ன செய்வாருன்னா, தனக்கு பிடிச்ச டிரெஸ் போடுவாரு, தனக்கு தேவையான பிடிச்ச உணவை சாப்பிடுவாரு, தனக்கு பிடித்த இடத்திற்கு தனக்கு பிடித்த நேரத்தில் செல்வாரு. சத்தியமா சொல்லுங்க, திருமணத்துக்கு பின்னாடி இந்த மகிழ்ச்சி எல்லாம் சாத்தியமா? நடுவர் அவர்களே, சிங்கமாக இருந்தாலும் சிங்கிளா இருக்கிறவரையும் தான் அதற்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். ஒரு மகான்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், மகான் நான் 100 வருஷம் வாழணும், நான் 100 வருஷம் வாழணும், எனக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மகான் சொன்னாராம், எப்ப அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மனிதர் சொன்னாரான், இல்ல எங்க திருமணம் ஆகல, ஏன் திருமணம் ஆனா நாங்க 100 வருஷம் வாழ்ந்துடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மகான் சொன்னாராம், திருமணம் பண்ணிக்கப்பா, இந்த மாதிரி ஆசைலாம் உனக்கு வராதீனுமே, 100 வருஷம் வாழணும் அப்படின்னு. அந்த மகான் சொன்னார், ஏன் அந்த மகானுக்கு தெரிஞ்சிருக்கிறது திருமணத்துக்கு பின்னால் மகிழ்ச்சி என்பது இருக்காது, சந்தோஷம் என்பது இருக்காது, கஷ்ட நஷ்டங்கள் படுவாய், அந்த கஷ்ட நஷ்டம் வர்றதுல 100 வருஷம் என்ன, 60 வருஷமே போதும்னு சொல்லி நீ அழுதுட்டு வருவாய் என்பதாக அந்த மகான் விட்டா போதுண்டாப்பா. நடுவர் அவர்களே, திருமணத்தின் போது சில நிகழ்வுகள் நடக்கின்றது, அந்த நிகழ்வுகளே நமக்கு சொல்லி தருகின்றது. திருமணத்துக்கு முன்னாடி வரையும் தான் அவனுக்கு மகிழ்ச்சி, திருமணத்துக்கு பின்னாடி இதை நீ எதிர்பார்க்காத என்பதாக. பொதுவாகவே நல்லா மொட்டக்கால மாதிரி சுத்திட்டு இருக்கிற ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் பண்ண என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? மூக்கணாங்கயிறு பொண்ணு சொல்லுவாங்க, கால் கட்டு பொண்ணு சொல்லுவாங்க. பொதுவாகவே கால் கட்டு என்பது மையத்துக்கு போடுறது, ஆமாவா இல்லையா? கால் கட்டு என்பது மையத்துக்கு போடுவாங்க, ஏன்னா அதுக்குதான் சிரிப்பும் இருக்காது துக்கமும் இருக்காது, என்ன சொன்னாலும் அப்படியே இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க திருமணம் என்று போட்டா பொண்டாட்டி என்ன சொன்னாலும் போறாங்க, நீங்க அப்படிதான் இருந்தாவும். அதே மாதிரி போட்டோ எடுப்பாங்க, போட்டோ எடுக்கும்போது கேமராமேன் என்ன செய்வாரு, மணமகளையும் மணமகனையும் போட்டோ எடுக்கும்போது க்ளோஸ் க்ளோஸ் அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன இருக்கும், அன்னையோட மகிழ்ச்சியும் சந்தோஷமும் க்ளோஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து சில இடங்கள்ல நம்ம பாக்குறோம், மாப்பிளை குதிரை தருவாங்க, எதுக்கு, மாப்பிள்ள வரத்துக்காக, ஆனா கிடையாது, எப்பா அந்த குதிரையிலேயே அப்படியே ஓடி போயிருப்பா, வந்து திருமணம் முடிச்சு உன்னுடைய சந்தோஷத்தை பறி கொடுத்துறாதப்பா என்பதாகத்தான் ஓடிக்க. ஆமா, நடுவர் அவர்களே, திருமணத்துக்கு பின்பு கணவராக வாழக்கூடிய ஆண்களும் மனைவியாக வாழக்கூடிய பெண்களும் எவ்வளவு சந்தோஷத்தை இழக்கிறார்கள் என்று தெரியுமா? பொதுவாகவே சொன்னாரு யாரு, ஜாவதும் சரி ஸ்பைசுல்லா புகாரியும் சரி சொன்ன விஷயம், திருமணத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருக்கிறார்கள் சில மனிதர்கள் என்று. நான் சொல்றேன், ஒரே ஒரு மரம் மட்டும் காடாகாது, ஒரே ஒரு மரம் மட்டும் காடாகாது. தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாருக்கும் தெரியும், 999 தடவை அந்த லைட்டை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தோல்வி அடைந்து 1000வது முறை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து தூங்கிட்டு இருக்க தன்னுடைய மனைவி எழுப்புகிறார், இங்க பாருமா நான் வந்து பல்ப கண்டுபிடிச்சிட்டாமே. நைட் எந்திரிச்சு அந்த மனைவி, என்னன்னா நீங்க தூங்குற நேரத்துல வெளிச்சத்தை போட்டுட்டு அந்த பல்ப் அடிச்சிருச்சு. உலகத்திலேயே முத முதல்ல கரண்ட் போனது அங்கதான். நீங்க சொல்லுங்க, பெண்ணாலதான் சந்தோஷம் அளிக்கப்பட்டது. ஆமா, இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த நேரத்துல 999 தடவை தோல்வியுற்று 1000வது தடவை அதை கண்டுபிடிக்கும் போது அப்படி செஞ்சு அவருக்கு சந்தோஷமா இருக்கும். நடுவர் அவர்களே, ஒருத்தன் ரோட்டுல தனியா புலம்பிட்டு போனாலே நம்ம அவனை கண்டுபிடிச்சிடலாம், அவன் வந்து கல்யாணம் 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஊரடங்கு நேரத்துல என்ன செஞ்சிருக்காங்க, 2 பேர் 2 பைக் எடுத்துட்டு போயிருக்காங்க. 2 பைக் எடுத்துட்டு போகும்போது போலீஸ்காரன் பிடிச்சிட்டான். போலீஸ்காரன் கேட்டிருக்கான் முதல் ஆள்கிட்ட, எப்ப அவனை கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, சரி நீ போப்பா. ரெண்டாவது ஆள்கிட்ட கேட்டிருக்காரு, எப்ப அவன கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார் அப்படின்னு மொத்து 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 மொத்தி அமைச்சிருக்கான். அவன் அத்தனை அடியும் வாங்கிட்டு கேட்டிருக்கான், ஏ சார் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு மட்டும் விட்டுட்டீங்க, எனக்கு கல்யாணம்னா ஏன் ஆயிடுச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, பாவம் அவனையும் வீட்டுல கொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்க முடியாமல் தான் இங்க வெளியே வந்திருக்கான். இப்போ மறுபடியும் தான் வீட்டுக்கு போய் அடிதான் வாங்க போறான், இதுக்கிடையில நம்ம எதுக்கு அவனை அடிச்சுக்கிட்டு போயிட்டு போறான் என்பதாக சொன்னார்கள். இதையும் தாண்டி மிகப்பெரிய விஷயம் என்னவென்றால், 2 வருடத்திற்கு முன்பு வந்த செய்தி, கணவனை திருமணத்துக்கு பின்னால் கணவனை கொள்வதற்காக கள்ளத்துப்பாக்கி வாங்கும் போது மனைவி கைது வந்த செய்தி. ஆக நடுவர் அவர்களை, கணவனாக இருந்து திருமணத்துக்கு பின்னால்
பின்னால் இவ்வளவு கஷ்டப்படுகிறார் ஆண்கள், அதே போன்று பெண்களும் சும்மா இல்ல. திருமணத்திற்கு பின்னால் மனைவியாக இருந்து எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்று தெரியுமா? தன்னுடைய வீட்டில் இளவரசியாக வளர்க்கப்பட்ட ஒரு பெண் மற்றொரு வீட்டில் வேலைக்காரியாக மாற்றப்படுகிறார். இந்த எதிரணியில சில விவகாரம் பிடிச்ச பேச்சாளர்களா இருக்காங்க. வந்து என்ன கேட்பாங்க, அவங்க வேலை செய்யாம உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருமா? அவங்க சமைக்காம உங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருமா? அவங்க துவைக்காம உங்களுக்கு தூய்மையான ஆடை கிடைச்சிருமா? நாங்க இல்லைன்னு சொல்லுங்க, கிடைக்கும். ஆனா இன்னைக்கு சில கணவன்மார்கள் எப்படி தெரியுமா வேலை வாங்குறாங்க? காலையில எந்திரிச்சோன்னேம்மா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுமா, தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி கொடுக்கற கேப்ல, மா அடுத்து கொஞ்சம் டீ கொண்டு வாமா. சரி, டீ கொண்டு வாங்க. டீ கொண்டு வந்து கொடுக்கற கேப்ல, மா அப்படியே குளிக்கணும், கொஞ்சம் வெந்நீர் வச்சிருமா. சரின்னு வெந்நீர் வைக்க போவாங்க. வெந்நீர் வைக்க போற கேப்லயே ஒருவேளை மா போகும்போது அந்த கையிலையும் துண்டு எடுத்துட்டு போயிருமா? சத்தியமா சொல்லுங்க, அந்த மனைவி சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறீங்க அந்த நேரத்துல திருமணத்துக்கு பின்னால்? நிச்சயமாக கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ரயில் பெட்டி மாதிரி வேலை வச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் யாருக்குதான் கடுப்பு ஏறாது? கள்ள துப்பாக்கி கல்லே போதும் அந்த பொம்பளை. கண்டிப்பா நடுவரவர்களே, இன்றைக்கு சில ஊர்களில் நடக்கக்கூடிய நிதர்சனமான சில சம்பவங்கள் என்னவென்றால், சில நேரங்களில் கல்யாணம் நடக்கும். எப்படி தெரியுமா? மாப்பிள்ளை வெளிநாட்டுல இருப்பாரு, வெளிநாட்டுல இருந்தோடனே வருவாரு. வந்து கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் தான், அதுக்கடுத்து மறுபடியும் 2 வருஷம் வெளிநாடு, அதுக்கடுத்து மறுபடியும் 2 மாசம், அதுக்கடுத்து மறுபடியும் 2 வருஷம் வெளிநாடு. நான் கேட்கிறேன் சத்தியமா, அந்த மனைவி இடத்தில் வெளிநாட்டிலிருந்து அவனுடைய கணவன் கொடுத்து அனுப்பிய வெளிநாட்டு பொருட்கள் இருக்கும், அவன் கணவன் வாங்கி தந்த நகை நட்டுகள் இருக்கும், வீடு இருக்கும், வீட்டில் மிகப்பெரிய சைஸ் எல்இடி டிவி எல்லாம் இருக்கும். அந்த மனைவி உள்ளத்துல சந்தோஷம் இருக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. வெளிநாட்டுக்கார பொம்பளை ஒரு பொம்பளை வந்து பக்கத்து வீட்டுக்கார மாட்ட கேட்டுச்சான், என்ன தாஜு என்ன செய்யற, அப்புறம் நல்லா இருக்கியா அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரம் ஆரம்பிச்சுச்சான். உனக்கு என்னம்மா உன் புருஷன் கட்டு கட்டா அழிச்சு வைக்கிறாரு, நீ கழுத்துக்கும் காதுக்கும் மாட்டிக்கிட்டு அப்படியே ஜிக ஜிகுன்னு சேலைய கட்டிக்கிட்டு மினுமினு மினுக்கிக்கிட்டு இருக்கிற எனக்கும் தான் இருக்குதே, உரலோட சேர்த்து உலக்கைய கட்டின மாதிரி ஆக்கி அரிச்சு போட்டுக்கிட்டு அதுக்கு இதை பார்த்துக்கிட்டு இப்படியே இருந்தன்னா என்னைய பத்தி நான் எங்க யோசிக்கிறது? இந்தம்மா கேட்டுச்சு, நல்லா இருக்கியா தான ஒரு வார்த்தை கேட்டேன், அதுக்கேடி இத்தனையமா இழுக்கிற? என்ன செய்யணும்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை. அந்த அம்மா புறப்பார்வையில் பார்க்கிறது, இந்த அம்மா அகப்பார்வையில் பார்க்கிறது. எதிர்பார்க்கக்கூடிய நோக்கங்களை பொறுத்து இன்னைக்கு பல வெளிநாட்டுக்கு போனவங்க எல்லாம் கல்யாணம் முடித்து பிரம்மச்சாரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கணவனும் சரி மனைவியும் சரி. இது எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியான, வீடியோ கால்ல பேசுறது மட்டுமே மகிழ்ச்சி ஆகிவிடுமா? இல்லையே, அந்த சந்தோஷம் போயிருந்தது, ஏக்கங்கள் மட்டுமே மிஞ்சுகிறது வெளிநாட்டு வாழ்க்கை. ஆக நடுவர் அவர்களே, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பலவேறான கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் திருமணம் என்ற அந்த கோட்டை தாண்டிய பிறகுதான் அவர்களுக்கு ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடி வரையும் அதிகமான சந்தோஷங்களுடைய அந்த ஆண் பெண் மகிழ்ச்சியா தானே இருக்காங்க. நடுவர் அவர்களே, உங்ககிட்டே கேட்கிறேன், உங்களை இப்ப இங்க கூப்பிட்டு வச்சு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமாக சந்தோஷம் கிடைப்பது திருமணத்துக்கு முன்பா பின்பான்னு கேட்டா நீங்க எதை பத்தி பேசுவீங்க? நீங்க கேக்குறப்ப முன்னாடின்னு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், தீர்ப்பு இப்பவே வந்துருச்சு நமக்கு, ஜஸாகல்லாஹ். நடுவர் அவர்களே, திருமணம் என்ற நுழைவாயிலுக்குள் நுழைந்த பிறகு ஒரு ஆண் பல தீங்குகளின் பக்கம் தள்ளப்படுகின்றான். அதிகமாக பொய் சொல்ல வேண்டி இருக்கிறது, மாமியார் மாணவர்கள் சண்டையில் தவறான தீர்ப்பின் பக்கம் அவன் சாய வேண்டி இருக்கிறது, சில நேரத்தில் நீதத்தை இழக்கிறான், சில நேரத்தில் நிதானத்தை இழக்கிறான். இப்படி வரிசையாக அதிகமான சந்தோஷத்தையும் அதிகமான மகிழ்ச்சியையும் இழந்து கடைசியாக தவறான வாழ்க்கையின் பக்கம் அவன் தள்ளப்படுகிறான். ஆக நடுவர் அவர்களே, இத்தனையும் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அடுத்தும் பேச வந்து வர போறார் ஒருத்தர், இல்லைங்க திருமணத்துக்கு பின்னாடிதாங்க நல்ல வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி. ஆக நான் சொல்றது என்னன்னா, இப்பவே விஷயங்கள் நாம் வைத்து பார்க்கும் பொழுதும் மனிதனுக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக அவனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி தரக்கூடியது திருமணத்திற்கு முன்பே என்று சொல்லி என்னுடைய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.